நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனல். ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலில் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சிக்னல் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது, உங்களோட இன்டர்நெட் கவரேஜ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த ஓப்பன் சிக்னல் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இது நார்மலாக ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். இது உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தருவேன். அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து காட்டும். இதுதான் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடோட டேஷ்போர்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்வொர்க் ஃபஸ்ட்டு காமிச்சிடும். ஸோ நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்பீட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த டவர் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். கீழே வந்து செல் டவர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷன், அதாவது நீங்கள் வந்து எந்த டவரில் வந்து இப்போதை கனெக்ட் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம வந்து கனெக்ட் ஆகிருக்கிறது, வோடாஃபோன் சிம்மு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரியா இது வந்து எந்த டவரில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து காமிச்சிடும். இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத. ஸோ அடுத்து வந்து ஒய்ஃபை. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து யாராவது ஒரு ஹாட்ஸ்பாட்டில் வந்து ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா அது எந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த ஒய்ஃபையை கிளிக் பண்ணுறது மூலிமா அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இதுக்கு முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிபிஎஸ் வந்து ஆனில் இருக்கணும். ஸோ அது ஆனில் இருந்தால் தான் அது ஆனில் இருந்தால் தான் இந்த டவர் சிக்னல் காட்டும். ஸோ உங்களோட ஜிபிஎஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் டெஸ்ட். ஸோ நார்மலாக ஸ்பீட் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு தனி அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம், நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த ஸ்பீட் டெஸ்ட்டும் வந்து இந்த அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இது வந்து ஸ்பீட் டெஸ்ட் கொடுத்துட்டு டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லோடாகி முடித்ததும் இது வந்து அனலைஸ் பண்ணுது உங்களோட ஸ்பீடு வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து. ஒன்ஸ் இது வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச பின்னாடி உங்களோட அப்லோட் ஸ்பீடு என்ன, உங்களோட டவுன்லோட் ஸ்பீடு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் ஒன்று வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஸ்பீடு வந்து 5.26 Mbps இருக்குது. ஸோ அப்லோட் ஸ்பீடு வந்து 502 Kbps வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து நம்மளோட கவரேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் த டைம் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உங்களோட டேட்டா யூசேஜையும் வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்கள் வந்து இப்போதைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது டுடே, அப்புறம் வந்து கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் அதுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேட்ஸில் போய்ட்டு. ஸோ லாஸ்ட் வந்து இதுதான் வந்து மெயின். இது வந்து கவரேஜ் செட் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும், இந்த கூகுள் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், குட் கவரேஜ் அப்படின்னா க்ரீன் சிக்னலும், பேட் கவரேஜ் அப்படின்னா ரெட் சிக்னலும் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கவரேஜ் நம்ம எந்த இடத்துல வந்து கவரேஜ் இருக்குது, நம்ம நெட்வொர்க்கு அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி வந்து ஓரளவுக்கு வந்து பரவாயில்லாமல் க்ரீன் கலர் தான் ஸோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜஸ்ட் லோட் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து ரெட் கலர் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட நெட்வொர்க் கவரேஜ் வந்து எந்த இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். மேலும் இதில் வந்து எந்த ஆப்ரேட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது முதற்கொண்டு பார்க்கலாம். ஸோ சர்ச் லொக்கேஷன் கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வந்து இதில் யூஸ் பண்ணி வந்து எந்த இடத்துல வந்து எவ்வளோ வந்து நெட்வொர்க் கவரேஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். கம்பேர் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் தெரிஞ்சுக்கட்டும். மேலும் இது போல் இன்னும் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். ஸோ அதன் மூலயமா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அஃபிஷியலான முறையில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் இன்னும் பல வீடியோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.